ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் எண்ணச்சட்ட நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களின் ஆழங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். தந்தை அவர்கள் நமக்கு விவிலிய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி நீ உன்னுடைய புதல்வர்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் அதை கடைப்பிடித்தார். அதான் கட்டளைகளை கடைப்பிடித்தல். ஆபிரகாம் கடைப்பிடித்ததால் அவர் சார்ந்த அந்த மக்கள் அந்த இடம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் சோதோம் குமாரா மக்கள் கடைப்பிடிக்கவில்லை. எனவே சோதோம் குமாராவுக்கு கடவுள் பெரும் தண்டனையை கொடுத்தார். பெரும் அழிவு ஏற்பட்டது. இதை எதற்கு சொல்கிறேன்னா, தொடக்க நூல் 18:19 நீங்கள் ஆபிரகாம் பற்றி சொன்னீங்க. ஆனால் தொடக்க நூல் அதே 18:20 சோதோம் குமாரா வருது. அதுக்கு தான் அதை தொடர்பு படுத்துகிறேன். 19 அதை வாசித்துருவோம். தொடக்க நூல் 18:20 கடைப்பிடிக்காததால், நீதி நேர்மை கடைப்பிடிக்காததால் அதே பக்கத்தில் உள்ள அந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்பது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் குமாராவுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் எழும்பியுள்ளது, அவற்றின் பாவம் மிகவும் கொடியது, என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன். இறங்கி சென்று பார்க்கிறாரு. பார்த்த பிறகு சோதோம் குமாராவுடைய அழிவு எல்லாம் நமக்கு தெரிகிறது. ஸோ 19 கடைபிடி, 20 கடைபிடிக்கவில்லை, அதனால் அவர்களுக்கு ஏற்படப் போகின்ற அழிவு. அடுத்தது 7-7 பார்ப்போம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. ஓகே. அதாவது அந்த நாட்டினுடைய நீர்வளம், வாக்களிக்கப்பட நாட்டினுடைய நீர்வளம் பற்றி இங்கு பேசப்படுகிறது. ஓடைகள் நிறைந்திருக்கும், மலைகளிலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் நீரூற்றுகள் புறப்படும் இடமாகும். பார்த்தோம் சொன்னால் அந்த நதிகள் எல்லாம் எங்கிருந்து கிளம்புகின்றன? மலைகளிலிருந்து தான் கிளம்புகின்றன. ஸோ அந்த மலைகள் என்ன சொன்னால், நம்ம எல்லாம் இயற்கை மலைகள் அழிப்பது என்பது பாவம், குற்றம், இயற்கைக்கு எதிராக செய்கின்ற ஒரு குற்றம். அந்த மலைகள் என்ன செய்யும்னா, மலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த பஞ்சு போன்றவைகள் மலைகளை படிந்திருக்கும். அந்த மழை வர்ற பொழுது, பனி பெய்கிற பொழுது இது என்ன செய்யணும்னா, அந்த தண்ணீர் எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக்கொள்ளும். அடக்கி வைத்துக்கொண்டு கோடை வெப்பம் அப்படி வர்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியிடும். எனவே தான் மழை தீர்ந்த பிறகும் சில மலைகளில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. கற்கள் கூட தண்ணீரை உறிஞ்சுகின்றது. இது இயற்கையில் நடக்கக்கூடியதாகும். ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் உலகத்தினுடைய அதிசயம் என்று சொல்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் வரைக்கும் நீண்டு கிடக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அவைகளெல்லாம் இயற்கை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகள். ஒரு நாளும் அழிக்கக்கூடாது. அவைகளை அழித்து விட்டோம் என்றால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே வெகு விரைவில் பாலைவனங்களாகிவிடும். அங்கே தண்ணி இருக்குன்னு சொன்னால் மழை ஒரு நாள் வந்து முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த மலையிலிருந்து வருகின்ற தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறதே. நான் சொன்னால அந்த பஞ்சு போன்ற பச்சை பச்சைன்னு இருக்கு, நீங்கள் மலைகளில் பார்த்தா தெரியும், கற்களில் பார்த்தா தெரியும். அது உறிஞ்சி வைத்துக்கொண்டு அப்படி மெல்ல மெல்ல கொடுக்கறதாம். இயற்கை என்ன அழகாக கடவுள் வைத்திருக்கிறார். மனிதர்கள் தான் அதெல்லாம் மாறி போயிட்டுருக்கிறாங்க. எனவே அந்த நிலத்தினுடைய நீர் ப்ளஸ் நிலத்தடி நீரை பற்றி இங்கு பேசப்படுகிறது, ப்ளஸ் வானம் மழை தண்ணீர் பொழிந்து ஏராளமாக இருக்கக்கூடியது. இணைச்சட்டம் 11:11, நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு, வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு. பார்த்தீங்களா?
ஸோ அந்த நாட்டில் நீர் வளத்திற்கு குறைவே இல்லை. ஸோ நான் சொன்னதில் ஒரு மலை அப்படியே உறிந்து வைத்து கொண்டு குடிக்கும் நாடு, அது குடிக்கிறதுங்க, குடிச்சிக்கிட்டு நமக்கு திருப்பி தருது. இதுதான் மலையினுடைய தன்மைகள். அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் வந்து நம்ம ஜெனரேஷன் ரொம்ப மோசமான ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் தனக்குன்ற எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்கிறது. அடுத்த ஜெனரேஷன் அதெல்லாம் பற்றி அங்கே கவலைப்படவில்லை. தன்னலவாதியான ஜெனரேஷன் நம்மளுடைய மரபுகள், இது தவிர்க்கப்பட வேண்டும். மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏரிகள், அருவிகள், குளங்கள், இயற்கையினுடைய வளங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு அது. ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. சரி, அப்போ அப்படி என்ன, அதை கொஞ்சம் விளக்கிடுவோம். நமக்கு நீங்கள் தானிய வளம், கனி வளம், தானியம் என்பது கோதுமை பார்லி ஆகிய தானியங்கள். கனிவளம் பார்த்தீங்க சொன்னால் முதல்ல சொல்லப்படுவது திராட்சை, அடுத்தது அத்தி, அடுத்தது மாதுளை ஆகிய ப்ளஸ் ஒலிவ பழங்கள், ஒலிவ எண்ணெய் ப்ளஸ் இது அந்த டேட்ஸ் இருக்கலாம், பெரிச்ச பழங்கள். ஆஹ், பயங்கரமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. யூதாவும் இஸ்ரேல் நாடும் அந்த காலகட்டத்தில் பிற நாடுகளோடு வாணிகம் செய்தன. ஏனென்றால் இங்கு இதெல்லாம் அதிகமாக கிடைத்ததுனால பிற நாடுகளோடு வாணிகம் செய்தன. மிகவும் சிறப்பு வாய்ந்த கோதுமை, தேன், எண்ணெய், தைலங்கள், நறுமணப் பொருட்கள் அங்கிருந்து பாலஸ்தீனாவிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதுக்கு நீங்கள் கேட்கலாம், விவிலிய சான்றுகள் உண்டா? கண்டிப்பாக இல்லாமல் சொல்ல மாட்டேன். எசேக்கியேல் 27:17. யூதாவும் இஸ்ரேலும் உன்னுடன் வாணிபம் செய்தன. வெயிட், ஓகே. அடுத்தது அந்த சிரியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்னித்து, பன்னாக்கு, அப்படி ரெண்டு இடங்கள் இதில் இப்போ குறிப்பிடுவாங்க. ஆகிய இடங்களிலிருந்து வாணிபத்தால் கிடைக்கக்கூடிய வருமானம் பற்றி பேசப்படுகிறது. அதை வாசிங்க. உன் பொருளுக்காய் மின்னித்து, பன்னாக்கு ஆகிய ஊர்களின் கோதுமை, தைலங்கள், தேன், எண்ணெய், நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றை பண்டம் மாற்றினர். ஓகே, ஸோ பண்டமாற்று முறை. ஏனென்றால் இந்த பொருட்களுக்காக இந்த கோதுமை, தானியம் இவைகள் எல்லாம் பண்டமாற்று செய்யப்பட்டன. சிறப்பான விளைச்சல் அங்கிருந்து கிடைத்தது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தாலமி காலத்தில், பிற்காலத்தில் வந்து பாலஸ்தீனாவிலிருந்து எகிப்து நாட்டிற்கு கோதுமை, எண்ணெய், ரசம் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. எகிப்து நாட்டிற்கு பாலஸ்தீனாவிலிருந்து, அதாவது இந்த வாக்களிப்பட்ட நாட்டிலிருந்து பாலஸ்தீனாவிற்கு. அடுத்தது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பேரீச்சம்பழம், இன்று வரைக்கும் உலகத்தினுடைய பேரீச்சம் நகராக கருதப்படுது. என்ன தெரியுமா? எரிகோ. எக்ஸாக்ட்லி, எரிகோ இஸ் தி சிட்டி ஆஃப் டேட்ஸ். அந்த பேரீச்சம்பழமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனும், குறிப்பாக எரிகோ பகுதியில் விளைந்த அந்த பேரீச்சம் பழங்கள் இங்கு பேசப்படுகின்றன. இணைச்சட்டம் 34:3. நெகேபியும் பேரீச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். சரி, ஸோ எரிகோ பேரீச்ச மாநகர், அந்த எரிகோனுடைய பேரீச்ச நகர் வந்து இஸ்ரேல் நாட்டில் இருந்த, இஸ்ரேல் நாட்டில் தான் எரிகோ, எரிகோனுடைய பேரீச்சம் பழங்கள் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அவைகளுக்கு என்று தனி சிறப்பிடங்கள் உண்டு. இஸ்ரேல் மக்கள் இந்த பேரீச்சம்பழங்களை ரொம்ப விரும்பி, ரொம்ப, அதனால் அது ரொம்ப சத்து உள்ள பழம், ரொம்ப அதிகமான நார்ச்சத்து, நிறைய சத்துகளும் உள்ள பழம். தாவீது அரசனுடைய காலத்தில் எகிப்திலிருந்து ஒரு இளைஞன் எப்படியோ அந்த அரசனுடைய அந்த நாட்டிற்கு வந்து விடுவார். அந்த வந்த நேரத்தில் அவன் பல நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்த வந்தில் மயங்கி விழுந்து விடுவார். அந்த நேரத்தில் தாவீது அரசரும் அவரை சார்ந்தவர்களும் இந்த இளைஞனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக என்ன செய்தாங்க தெரியுமா? அத்திப்பழ அடையும், பேரீச்சப்பழ அடையும் கொடுத்து தண்ணீர் கொடுத்தார்கள். அந்த அத்திப்பழ அடையும், பேரீச்சம்பழ அடையும் கொடுத்ததுமே அவன் அப்படியே உயிர் பெற்று விட்டான், மீண்டும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டான். அவ்வளவு சத்து நிறைந்தது இந்த பேரீச்சம்பழமும் அத்திப்பழமும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உண்டு. இது விவிலியத்தில் இல்லை, மரபு. ஸோ சாக்கடல் பகுதியில் ஏரோது அரசன், பெரிய ஏரோது இருக்கிற பொழுது அவருக்கென்று
ஒரு வின்டர் ஒரு மாளிகை, குளிர்காலத்தில் அவர் தங்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா சாக்கடல் பகுதின்னா கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறனால எருசலேமில் இஸ்ரேலில் குளிராக இருக்கும், எருசலேமில் குளிராக இருக்கும்போது அவர் அங்கே போய் தங்கியிருப்பார். ஒரு பெரிய மசாதா என்கின்ற ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டையில் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருப்பார் எல்லா வசதிகளோடும் சேர்த்து. அப்போவே ஹாட் வாட்டர் சிஸ்டம் எல்லாம் வச்சுருந்துருக்கிறாரு, வெந்நீர் சிஸ்டம் அப்போ குளிப்பதற்காக வேண்டி. ஸோ அப்படி வச்சுருக்கிறாரு. இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த கிப்பு 70வது ஆண்டில் வந்து எருசலேம் ரோமியர்களால் கைப்பற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அது எருசலேமினுடைய அழிவு. அப்பொழுது ஆலயம் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அந்த எருசலேம் ஆலயம் அதற்கு பிறகு கட்டப்படவே இல்லை. அந்த டைமில் இல்லை, இயேசுனார் வாழ்ந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகும் சரி எருசலேமில் தீவிரவாதிகள் இருந்தார்கள், ஜெலட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த தீவிரவாதிகள் வந்து என்ன சொன்னால், அந்நியர்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது, குறிப்பாக ரோமை ஆட்சியாளர்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நாங்கள் வரி செலுத்த மாட்டோம். இந்த ஒரு காண்டெக்ஸ்டில் தான் அந்த வரி வாங்குவோர், வரி தண்டுவோர், அந்த ஆயக்காரர்கள் வெறுக்கப்பட்டார்கள். ஸோ தீவிரவாதிகள் எருசலேம் நகரம் முற்றிலும் தீக்கிரையாக்கிவிட்டார்கள், அழித்து விட்டார்கள். அதில் கொஞ்சம் தீவிரவாதிகள் ஜெலட்ஸ் தங்கள் குடும்பங்களோடு என்ன செய்து விட்டார்கள் என்றால் பாலைவனத்திற்கு தப்பி ஓடிவிட்டார்கள். எந்த பாலைவனத்திற்கு? இந்த சாக்கடல் போது இருந்த பாலைவனத்திற்கு, யூதய பாலைவனம். தப்பி ஓடி அவர்கள் எங்கே ஒளிந்து கொண்டார்கள் என்றால், இந்த மசாதா என்கின்ற ஒரு கோட்டை இருக்கிறது, அந்த கோட்டைக்குள்ளால் போய் ஒளிந்து கொண்டார்கள். மேலே இருக்கிற அந்த கோட்டை, இந்த ரோமியர்கள் அதனை பற்றி கேள்விப்படுகிறார்கள். டைட்டஸ் என்கின்ற அந்த ஆளுநர் தான் இதெல்லாத்தையும் செய்தது, ரோமை பேரரசருடைய ஒரு தளபதியாக இருந்தவர். அவங்க எல்லாரும் இந்த ரோமியர்கள் எங்கே போகிறாங்க, அந்த தீவிரவாதிகளை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போகிறாங்க. அது பயங்கரமாக இருக்குது. அந்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள் அந்த வரலாற்றில் வாசினா ஃப்ளாவியோஸை போய் அதை பற்றி பேசியிருப்பார். நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். அங்கே போய் எடுத்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருடங்கள் அவர்களுடைய அந்த மேலே போவதற்காக ஒரு பெரிய ரேம்ப் ஒன்று கட்டுவாங்க. இப்போ தஞ்சாவூரில், தஞ்சாவூர் பெரிய கோயில மேலே ஒரு பெரிய கல் இருக்குது, 80 டன் கல் இருக்குது. இந்த கல் எப்படி கொண்டு போனாங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இருந்த மணல் அப்படியே ரேம்ப் ஒன்று, அந்த சுவர் மாதிரி அப்படி கட்டியிருப்பாங்க. அதில் அந்த கல்லை வச்சு யானைகள் இழுத்து போகக்கூடிய அளவுக்கு. அப்படி தான் கொண்டு போக முடியலன்னு கொண்டு போக முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மேலே அந்த கோட்டையினுடைய உச்சி அடைவதற்காக இந்த ரோமையர்கள் அப்படியே 2 வருஷமாக அதை கட்டுறாங்க. எதை கட்டுறாங்க, மணல் கோட்டை ஒன்று கட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் மேலே போக முடியும், ஏன்னா அங்கே இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 2 வருஷமாக அவர்கள் அங்கே மேலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார், தீவிரவாதிகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் என்னென்னா, அவங்க என்ன சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் ப்ளஸ் அத்திப்பழம். அதை அந்த அவருடைய முடிவுக்கு நான் போகவில்லை, அது இன்னொரு தடவை ஏதாவது கான்டெக்ஸ்ட் வரும்போது பேசுகிறேன். கடைசியில் இப்போது அந்த மசாதா கோட்டை இப்போ தான் அந்த யூத அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. வெரி ரீசன்ட்லி 40-50 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்தார்கள். அங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்தப்போ தான் அவங்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரிய வந்தது, அப்படிலாம் நடந்திருக்குதா, ஐயோ. அதுபடி தான் ஃப்ளாவி யோசிப்பு எழுதினதெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் பார்த்தா 5-6 பேரிச்சம்பழங்கள் இருந்திருக்கு ஏறக்குறைய 2000 வருஷம், 1900 வருஷத்துக்கு பிறகு 5-6 பேரிச்சம்பழங்கள் இருந்திருக்கு. அந்த பழங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா விலையை போட்டிருக்கிறாங்க யூதர்கள். அது விட மாட்டாங்க, அது அவர்களுடைய பொக்கிஷம் அல்லவா, பயங்கரமான ஒரு பொக்கிஷம். அதில் ஒரு பழம் முளைத்து விட்டது, அந்த ஒன்று வளர்ந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எங்கே இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் போல் இன்றைக்கு அதை பாதுகாத்து வர்றாங்க. ஸோ 2000 வருடங்களுக்கு பிறகு அதில் உயிர் இருந்திருக்குது. இப்போ 2000 வருடங்கள் வரைக்கும் அந்த பேரிச்சம்பழம் வாழ்ந்திருக்கிறது, உயிர் இருந்திருக்கிறதுனா வாழ்ந்திருக்கிறது. அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் பேர், மெத்துசேலா. ஆனால் மெத்துசேலா என்கின்ற ஒரு நபர் தான், விவிலிய நபர் தான், பைபிள் படி அதிக வருடங்கள் உயிர் வாழ்ந்தவர். ஸோ எனவே இந்த பேரிச்ச செடிக்கு, இது என்ன மரமாக வளரும், இந்த பேரிச்ச அந்த செடிக்கு மெத்துசேலா என்கின்ற பெயர் வைத்து மிக மிக பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். ஏனென்றால் அதில் யூதர்களுடைய ஒரு மாபெரும் வரலாறு ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அந்த மரத்தை, அந்த மெத்துசேலா மரத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் யூத மரபுகளுக்கு, வழி மரபினருக்கு அது ஒரு பெரிய மாபெரும் செய்தியை கொடுத்து கொண்டிருக்குங்க. இப்படி தாங்க அவங்க, இப்படி தான், அதாவது யூத மக்கள் இப்படி தான் தங்களுடைய வரலாற்றை, ஏதாவது ஒரு சின்ன ரோடு கிடைச்ச, கோடு கிடைச்சாலே ரோடு போட்டு விட்டுருவாங்க, அவ்வளவு பேணி பாதுகாத்து வர்றாங்க. பார்த்துக்குங்களேன், அவன் அந்த ஒரு 2000 வருஷத்துக்கு ஏறக்குறைய கிபி 70வது ஆண்டில் கிடை
இருந்த அந்த பேரிச்ச மரத்திற்கு பேரிச்சம் அந்த பழத்திற்கு நட்டு வைத்து மரமாகி இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறான்னு சொன்னால் வரலாற்றோடு இணைக்கின்றான், அந்த விவிலிய நபர்களோடு இணைக்கின்றான். ப்ளஸ் அதை பார்க்குற பொழுதெல்லாம் ஒரு 50 வருஷம் கழித்து அந்த இஸ்ரேல் குலத்து அந்த குழந்தைகள் அந்த செடியை பார்க்குற பொழுது 1.5 மணிக்கூர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது இப்படி இது இப்படி இது இப்படி. அந்த பிள்ளைங்க 2000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறை அவர்கள் கேட்கிறார்கள் மட்டுமல்ல வாழ்கிறார்கள். அதான் இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கு பூமியிலே அது ஒரு பெரிய வல் இனமாக இருக்கிறது. அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணலை, ஆனால் அவர்கள் இந்த பூமியிலே தடம் பதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல வர்றது. நன்றி. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 9வது வசனம். அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள், அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு, அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். ஸோ இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், பைபிளில் அந்த நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, அவங்க நூல் அவங்க நாடு கண்டிப்பாக பெருமையாக தான் பேசுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் பைபிள் தவிர்த்து பிற நூல்களிலும் அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஃப்ளாவியஸ் யூசேஃபஸ் அந்த யூத வரலாற்று 1வது நூற்றாண்டு யூத வரலாற்று அறிஞர் அழகாக சொல்கிறார், அராபா பகுதிகளில் வெண்கல சுரங்கங்கள் செம்பு நிறைந்திருந்தன. அடுத்தோடு சொல்கிறாங்க, அந்த பிற வரலாற்று நூல்களிலும் அந்த இடங்களில் உள்ள கனிம வளங்கள் பற்றி அழகாக பேசப்படுகின்றது. மோவாபு நிலப்பகுதியில் உள்ள பாறைகள் இரும்பு மலைகள் என்று வர்ணிக்கப்படுகின்றன ஃப்ளாவியஸ் யூசேஃபுடைய அந்த நூலில். மோவாபு அதைத்தான், அந்த பாறைகள் அனைத்தும் இரும்பு, அங்கு செம்பு, வெண்கல சுரங்கங்கள் அங்கு காணப்பட்டன. இன்று வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது. என்னுடைய இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு அந்த இரும்பு மலைகள் வெண்கல சுரங்கங்கள், இரும்பில் தண்ணீர் இருக்காது உண்மைதானே, அதை பற்றி பின்னாலும் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், இவ்வளவு அந்த கடினமான இரும்பு பாறைகளிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்து அந்த மக்களுக்கு தாகம் தணிக்க தண்ணீர் கொடுக்கப்பட்டது கொடுத்தார் என்றால் அதுதான் கடவுளுடைய பராமரிப்பு ப்ளஸ் தேவை என்றால் கடவுள் எதையும் செய்வார். தண்ணீருக்கு தொடர்புடா இல்லாத அந்த இரும்பு பாறைகளிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு எழச்சியக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு உண்டு. அந்த ஆண்டவருடைய சக்தி மட்டுமல்ல, ஆண்டவர் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவைன்னா இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கக்கூடியவர். என்னென்ன மக்களுக்கு தேவை அதற்காக. அடுத்தது அவர்கள் உண்டு நிறைவு கொண்டார்கள். 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள், அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். ரைட். ஸோ அங்கு ஏழ்மை என்பது இல்லை. அந்த பாலைவன பயணத்தில் ஏழ்மையாக இருக்க வேண்டிய இடத்தில் ஏழ்மை இல்லை, பஞ்சமாக இருக்க வேண்டிய இடத்தில் பஞ்சம் இல்லை, பசியாக இருக்க வேண்டிய இடத்தில் பசியே இல்லை. உண்டு வளமுடன் வாழ்ந்து வந்தார்கள். ப்ளஸ் அந்த நாட்டிற்குள் நுழைந்த பிறகும் எல்லா கனிம வளங்களும் தானிய வகைகளும் இப்போ பார்த்தோம்லாம், நீர்ச்சுனைகள் எல்லாமே நிறைந்திருந்தது. எனவே அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நன்றி செலுத்துவீர்கள்னு சொன்னீங்களா, பிற்காலத்தில் தங்களுடைய ஜபங்களிலே இந்த நன்றி உணர்வை சேர்த்து கொண்டார்கள். தங்களுடைய உணவு வேளைகளிலே செய்யப்படுகின்ற அந்த ஜபங்கள், உணவு வேளைகளில் செய்யப்படுகின்ற ஜபங்களிலே இந்த நன்றியை 3 விதங்களில் வெளிப்படுத்தினார்கள். 1, தாங்கள் பெற்ற உணவுக்காக இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஓகே, முதல் ஜபம். 2, தாங்கள் பெற்ற நாட்டிற்காக நிலத்திற்காக இறைவன் வாழ்த்து பெறுவாராக. 3, தாங்கள் பெற்ற கட்டளைகள் நியமங்கள் கற்பனைகள்னா அந்த நியமங்கள் முறைமைகள் உடன்படிக்கை இவைகளுக்காக இறைவன் வாழ்த்து பெறுவாராக. அது குறிப்பாக நீங்கள் பாருங்களேன், நாம எல்லாம் நன்றி சொல்கிற பொழுது சாப்பாடுக்கு நன்றி சொல்வோம், நாட்டுக்கு நன்றி சொல்வோம்,
அவங்க மூணாவது எதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, வேறு எந்த இனத்திற்கும் கிடைக்காத கட்டளைகள் சட்டங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதுக்கு மூன்றாவதாக அதற்கு நன்றி செலுத்துகிறாங்க. இதுதான் அஃபிஷியலாக மூன்றாவது ஒன்று. ரொம்ப பிற்காலத்தில் வர்ற பொழுது எருசலேம் நகர் ரொம்ப வலுப்பெற்று அது புகழ்பெற்ற நகரமாக மாறிய பொழுது நான்காவதாக ஒன்றையும் சேர்த்து கொண்டார்கள். அதாவது எங்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த எருசலேம் நகருக்காக இறைவன் வாழ்த்து பெறுவாராக என்று அதையும் சேர்த்து கொண்டார்கள். இன்றைக்கெல்லாம் உணவு வேளையில் ஜபம் என்பது உணவுக்கு மட்டுமாகத்தான் இருக்கிறது ஒன்று. ஆனால் நிறைய குடும்பங்களை இன்றைக்கு உணவு வேளையில் ஜபம் என்பதே இல்லை. அவ்வளோதான், அதை தான் நான் சொல்ல விரும்பியது. இன்றைக்கு அவன் ஜபிக்கிறானே, அதனை நினைத்து இறைவனை நினைத்து ஜபிக்கின்றான். நான் பெற்ற உணவும் இந்த நாடும் இந்த வளமும் எல்லாம் யார் காரணம்? இறைவன் காரணம் என்று ஜெபிக்கிறான். சொன்னா அவன் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும் அந்த நன்றி உணர்வும் அந்த இறைமை உணர்வும் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு எத்தனை குடும்பங்களை, நம்மளுடைய கிறிஸ்தவ குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம், எத்தனை குடும்பங்களை இன்றைக்கு ஜெபம் உணவு வேளையில் ஜெபிக்கிறாங்க, உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும். ஏன்னா இன்றைக்கு உள்ள குழந்தைகள் என்ன நினைக்க தெரியுமா? அது ஜெபிக்காததுனால இன்றைக்கு உள்ள குழந்தைகள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஒரு மேஜிக்கில் கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. அந்த உணவுக்கு பின்னால் எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள்? அப்பா அம்மா இம்மிடியேட்டாக அங்கே உழைத்திருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் காசு இருந்தோடனே உணவு வந்துடுமா? அரிசி வேணும்லாம், அரிசிக்கு நெல் ஆகணும்லாம், நெல்லுக்கு வயல் வேணும்லாம், வயலில் யாராவது ஒரு ஆள் உழுதுருக்கணும்லா. ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்கள் நமக்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அந்த வயலில் வேலை செய்கின்ற அந்த உழவு செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் அத்தனை பேரும் இந்த அரிசியை இந்த சோரை யார் உண்பார்கள் என்பதற்காக அவர்கள் செய்யவில்லை. யார் வேண்டும் என்றாலும் உண்ணட்டும், ஆனால் நான் அந்த பணியை செய்வேன். என்ன அழகாக அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன பிரமாணிக்கமாக செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது இல்லையே. ஒரு சின்ன ஒரு நிமிடம், ஒரு அரை நிமிடம் நன்றி சொன்னக்கூட அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நாம் நன்றி சொல்கின்றோம். அடுத்தது, ஒரு பணம் இருந்த உடனே சோறு வந்துடுமா? சோறாக்குவதற்காக, அதற்கு ஒரு சோறு உண்பதற்காக, இந்திய சூழ்நிலையில் சோறு உண்பதற்காக தேவைப்படுகின்ற அந்த காய்கறி ஜாமான்கள், அந்த மசால் ஜாமான்கள், இதெல்லாம் எங்கேருந்து வரும்? ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து வந்துடுமா? ரோபோட் செய்திருமா? இயந்திரம் ப்ரொடியூஸ் பண்ணிடுமா? இயந்திரம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அங்கே ஒரு இயந்திரம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கலாம். ஏன் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய, நீங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட் எடுத்துக்கங்களேன், இந்த பிளேட்டுக்கு பின்பாக எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் உழைத்து இருக்கிறார்கள். ஆனால் தான் நம்முடைய இளம் தலைமுறையினர் இன்சென்சிட்டிவாக வாழ்கிறாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வந்து நம்ம சோறு போடுங்க, அம்மாவும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி தான் அங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. அவனுக்கு அதற்கு பின்னால் உழைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் தெரியல, அதற்கு பின்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய இறைவன் தெரியல, அந்த உணர்வை நாம் கொடுக்கல. இந்த சிறிய ஜபம், ஒரு ஒரு 10 seconds ஜபம் இருந்ததென்றால் அவனுக்கு தெரியுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு 10 seconds ஜபமே நான் இன்றைக்கி சொல்கிறேன், நம்முடைய இளைய தலைமுறையினருடைய கலாச்சாரத்தை சிந்தனையை மாற்றும். அதற்குரிய சக்தி இந்த, அதாவது ஜபம் என்பன்ற அந்த சக்தியை நான் அது மட்டும் சொல்ல வரல, அந்த பழக்கம், அந்த கலாச்சாரம், அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிற பொழுது வந்த உடனே கட்ட 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 கட்டன்னு அது போகிற 10 seconds காம், சிட் டவுன், பி காம், நினச்சி பாரு. இறைவன் பின்னால் உழைத்த தொழிலாளர்கள் ப்ளஸ் கஷ்டப்பட்டு வேலை செய்த அவனுடைய அப்பா அம்மா, உண்மைதானே? அந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் அந்த பிளேட்டை கழுவியாவது வச்சுருக்கணுமெல்லாம், அந்த வீட்டில் வேலை செய்த வேலையாட்களாக இருக்கணுமெல்லாம், எவ்வளோ பேர் எவ்வளோ பேர். நான் இன்றைக்கு ஒரு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றேன்னா எனக்கு பின்பாக, எனக்கு அந்த சாப்பாடுக்கு பின்னணியிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகள் இருந்திருக்கிறாங்க. இதை என்ன யார் நினைக்கிறத? யாரும் நினைக்கிறது இல்லை. இதை பற்றி இவைகளுக்கெல்லாம் அடிப்படையான கடவுள் இருக்கிறார், நினைக்கிறது இல்லைங்க. நான் இன்றைக்கி உண்மையில் சொல்கிறேன், இந்த 10 seconds இந்த ப்ரேயர் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு, அது எல்லா சமயங்களும் சேர்ந்து தான், கிறிஸ்தவ சமயம்னு சொல்ல வரல, எல்லா சமயங்களும் இறைவன் இருக்கிறாரு,
எல்லா சமயத்திலையும் சாப்பிடும்போது அவங்களுக்கு பின்னணியில் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க அதை நினைக்கணும். 10 seconds நம்ம இந்திய நாட்டில் ஒவ்வொரு குழந்தைக்கு அந்த சாப்பாடு கொடுக்குற முன்பும் பின்னும் இந்த ஜபத்தை செய்ய அவர்கள் அவங்கவுங்க பாணியில் செய்யட்டும், அது பிரச்சனையே கிடையாது. சிந்தனை மாறும், கலாச்சாரம் மாறும், உடனே மாறும் என்று சொல்ல வரவில்லை. கண்டிப்பாக விதை தூவுவோம், அது நிச்சயமாக. அதனால தான் சொல்லுவாங்களே, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. உண்மைதானே, அந்த விதைகள் வளர்ந்துட்டே இருக்கும், தூவுறது இல்லையே, விதைகளே போடுறது இல்லையே. அப்புறம் எங்க விதைத்தவனே உறங்கி கொண்டிருக்கிறான் விதைக்காமல், அப்போ விதை அப்போ என்ன செய்யறதுக்கு? அதனால அந்த இன்றைக்கு அவங்க அந்த ஒரு வலுவாக இருக்கிறான்னு இதெல்லாம் ஒரு காரணம். சின்ன விஷயங்களை தெரியலாம், ஆனால் இதுதான் பெரிய விஷயம். இனி இதயங்களே, இணைச்சிட்ட புத்தகத்தின் 8ஆம் அதிகாரத்திற்குண்டான விளிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. செல்வ வளத்திற்கு நாங்களே பொறுப்பு, எங்களுடைய உழைப்பு தான் இதற்கு காரணம், இறைவன் காரணம் அல்ல என்று தனிப்பட்ட செருக்கு ஆரம்பமானது. இறைவனை மறந்தார்கள்.